அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய்யப்பம். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இது மூணையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வெள்ளத்தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பாகு எதுவும் எடுக்கலை. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போது ஒரு பணியார பாத்திரத்தில் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். மாவு ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு 1/4 பாகம் ஊற்றினா போதும். ஏன்னா இந்த மாவு வேகும் போது கொஞ்சம் பொங்கி வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்மளோட சுவையான நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நெய்யப்பத்தை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபியான நெய்யப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.